அண்மை செய்தி, சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களாக மழை பெய்யாமல் இயல்பு நிலை திரும்பியிருந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக லேசான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? வணக்கம் கார்த்திகா. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் டிசம்பர் நான்காம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு அதிகபட்சமாக சென்டிமீட்டரில் பார்த்தால் திருநெல்வேலி மாவட்டம் ஊட்டி என்கிற இடத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தற்போது வெளியிடப்படவில்லை கார்த்திகா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.